நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஈஸியான நெய் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. குறைவான பொருட்கள் வச்சு பண்ணுறதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும். வெறும் 4 பொருள் தான் வச்சு பண்ண போகிறோம். பேக்கரி சுவையை விடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு கப் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா அதுக்கப்புறமா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு பிஸ்கு வச்சுட்டு நல்ல ஸ்பீடாக ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த நெய் வந்து எல்லோ கலரில் இருக்குல்ல, இந்த கலர் மாறி நல்ல ஒரு ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அதில் ஒரு 2 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு அடித்தா போதும். இதை எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட நெய் பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நெய்யோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் அடித்தா போதும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா அடித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கெட்டியான க்ரீம் பதத்துக்கு இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் 2 கப் அளவு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நெய் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். அதாவது சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ மறுபடிக்கும் விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நெய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் சொன்னது போல் நெய் அளந்த அதே கப்பில் 3 கப் அளவு மைதா மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா, அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் பிசையலாம். சேர்க்குற எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். ஃப்ளேவர் உள்ள ஆயிலாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ட்ரையாக இருக்குது. நம்ம சேர்த்த நெய் வந்து இதுக்கு பத்தலை. ஸோ நான் கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதிகமாக ஒரே டைமில் எண்ணெய் வந்து சேர்த்துடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எண்ணெய் சேர்த்தேன். அதுக்கே எவ்வளோ சாஃப்டாக மிக்ஸ் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா இலக்கம் கொடுத்து வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். நம்ம எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா இது நல்லா செட்டாகி வரும். அதே மாதிரி மாவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு உருட்டி லேசாக இது போல் தட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கடாயில் பேக் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணலாம். அவன் டைமிங் வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்ஸை இதில் அடிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பிஸ்கட் பேக் பண்ணும்போது லேசாக பொங்கி வரும். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்கிக்கோங்க. நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா பெரிய ட்ரேயில் இது போல் அடுக்கிட்டிங்கன்னா ஒரே டைமில் நிறைய பிஸ்கட் கூட பேக் பண்ணலாம். நான் கடாயில் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல அடிகனமான கடாய் வச்சுட்டு அது உள்ள ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா மூடி, சின்ன நம்ம தட்டு மூடிலாம் வச்சுருப்போம்ல சில்வர் பிளேட்டு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் மூடி ஓப்பன் பண்ணி இந்த பிளேட்டை உள்ளே வச்சுருங்க. கடாய் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் பிளேட் வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10-20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளோட பிஸ்கட் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, தொட்டாலே கையில் ஒட்டும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். இப்போ முழுமையாக ஆறிடுச்சு. பிஸ்கட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோடய டெக்ஸ்சர், கலர் எல்லாமே பக்காவாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அவன் டைமிங் பார்த்துடலாம். அவனில் 120 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா 10-20 நிமிஷத்துக்கு அதே டெம்பரேச்சரில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த பிஸ்கட்டோட டெக்ஸ்சர் நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஒரு குக்கீஸ் வந்து தயார் பண்ணியிருக்கோம். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சட்டுன்னு நம்மளுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லை பிஸ்கட் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்ததுன்னா இந்த பிஸ்கட் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு குறைவான டைமில் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.